வழி சிறைச்சாலைக்கு ஒதுக்கிடுச்சு, அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது அதே மாதிரி வாரி புறம்போக்கு இது பூராமே மக்களுடைய ஏழ்மையை. ஏன்னா எங்க போறாங்க, எடப்பாடி கூட வந்து இந்த ககன்சிங் பேடி அவர் தலைமையில ஒரு கமிஷன் போட்டு தான் ஆய்வு பண்ணாரு. ஆனா டிஎம்கே ஆட்சி இப்ப வந்த பிறகு நாங்க வந்து மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இந்த ஆக்கிரமிப்பை காலி பண்ணணும், சாஸ்திர ஆக்கிரமிப்பை காலி பண்ணணும் சட்டமன்றத்துல பேசினாரு. அவர் அறிக்கை கொடுத்தாரு. அவர் வந்து திருமலை சமுத்திரத்து கிராம மக்கள் நேரடியா பார்த்து அவர் சங்கம் ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு தஞ்சாவூர்ல, அவரை பார்த்து நேரா மனு கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் அது மாதிரி ஒத்துக்கிட்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, திமுக ஆட்சியில இப்போ 22ஆம் தேதி இங்கிலீஷ் இந்து பேப்பர்ல இருந்திருக்கு, ஒரு அவசரமாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொண்டாருக்காங்க. அதாவது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 26 அடியில திருத்தம் பண்ணி இப்போ அவங்க சாஸ்திரால என்ன ஏமாத்துறாங்கன்னா, அவங்க பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் தச்சங்குறிச்சியில் ஒரு 80 ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்கு, அல்லது மற்ற இடத்துல நிலம் இருக்கு, நாங்க அந்த பூமியை கொடுத்துட்டு இந்த பூமியை வச்சுக்கிறோம், அதாவது கட்டடத்தை கட்டிட்டு இதை வச்சுக்கிறோம் சொல்லி சொல்றப்ப அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி அதுக்கு இசைவு தெரிக்கிற மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை இப்போ திரும்பவும் விசுவரூபம் எடுத்து தீ பிடிக்கிற மாதிரி ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. ராணுவ பயிற்சி முகாமாக சாஸ்திரா மாற்றப்படுகிறது நாங்க சொன்னோம். அதை வந்து தமிழ்நாட்டு போலீஸ் இப்பயும் வேடிக்கை பார்க்குது, நீ நடத்திக்க நடத்திக்கன்னு சொல்ற மாதிரி தான் இவங்க மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் வளர்ச்சிக்கு இந்துத்துவ வளர்ச்சிக்கு இந்த திராவிட மாடலா, திராவிட மாடலுங்கிறது ஆரியத்துக்கு துணை போறதா, திராவிட மாடலுங்கிறது ஆரியத்துடைய பிராஞ்சு மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மாத்திக்கிட்டு இருக்கு. அதனால அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கல்வி நிறுவனம் தான் அது. டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் பொய்யாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஜீவகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியா பல வருடங்களா ஒரு விஷயம் இங்க பேசப்பட்டுகிட்டே இருக்கு. அது அப்பப்ப பேப்பர்ல ஒரு சின்ன பிட்டு செய்தியா வந்துட்டு போகுது. நீங்கள் தஞ்சை மாவட்டத்துல இருக்கிறதுனாலையும் நானும் டெல்டா பகுதியில இருக்கிறதுனால இந்த செய்தி குறித்த அப்பப்ப செய்திகளை கேள்விப்படுறோம். உங்களுடைய முகநூல் பதிவுல தொடர்ச்சியா அதை குறித்து இப்ப நீங்க சமீப காலமா ஏறக்குறைய ஒரு 3 மாத காலமா தொடர்ச்சியா எழுதிட்டு வரீங்க. நான் எதை சொல்றேன்னா, சாஸ்திரா பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் சென்னை இது தஞ்சையிலிருந்து திருச்சி போற வழியில செங்கிப்பட்டி கிட்ட திருமலை சமுத்திரத்துல இருக்கிற அந்த சாஸ்திரா பல்கலைக்கழக இஷ்யூவை தான் சொல்றேன். அது என்னதான் சார், அது எப்ப ஆரம்பிச்சது, இப்ப வரைக்கும் இருக்கிற செய்தி என்ன சார் அது? இல்ல, அதோட ஒரு முன்கதை சுருக்கம் மாதிரி இந்த விஷயத்த சொல்றதுன்னா, அது எம்ஜிஆர் ஆட்சியில முதல்ல வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த இடம் தஞ்சாவூர் திருச்சி சாலை இடையில திருமலை சமுத்திரம் செங்கிப்பட்டி பக்கத்துல சாஸ்திரா கல்லூரி இருக்கு. அந்த இடத்துக்கு மேல வந்து எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு இருந்துச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறது முடிவு ஒரு திரைப்படம் பல்லாண்டுகள் வாழ்க ஒன்று ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாரு. அதுல வந்து அந்த திறந்த வெளி சிறைச்சாலையில கைதிகளை திருத்துறதுக்கான ஒரு படம் இருக்கும். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நா காமராசனுடைய பாட்டு போய் வா நதியிலேயே அந்த பாட்டு அதுலதான், ஒன்றே குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று சொல்லுவோங்கிற புலமைப்புத்தன் பாட்டு அதுலதான், நிறைய பாடல்கள் உள்ள அருமையான படம் அது. எம்ஜிஆருடைய படம் ஜெயிலர்கள் எப்படி திருத்தலாங்கிறதுக்கான அது எம்ஜிஆர்ல தான் நடிச்சிருந்த படம். அவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்த பிறகு தஞ்சாவூர் திருச்சி மேல ஒரு கண் வச்சிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனா தலைநகராகவே இந்த பகுதியை கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தாரு. ஏன்னா விரிந்த நிலப்பரப்பு அந்த பகுதியில இருக்கும். அந்த அதனால என்ன பண்ணாரு, அந்த அவரு அந்த மாநில தலைநகரை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும்னு அவர் சொன்னப்ப பல பேர் அவரை வந்து முகமது பின் துக்ளக்னு சொல்லி தலைநகர் மாற்றத்திட்டத்தை கோமாளி ஆகி அந்த ஐடியாவை அவரை பின்வாங்க வச்சுட்டாங்க. அதுக்கடையில தான் அவருக்கு திறந்த வெளி சிறைச்சாலைங்கிறத அங்க கொண்டு வரலன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. இந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவருடைய கனவு பூமியா இருந்த அந்த இடத்துல சாஸ்திரா சேதுராமன் முதல்ல விசிபி ட்ரஸ்ட்னு 3 பேர் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எங்ககிட்ட வி ஃபார் வெங்கட்ராமன், சி ஃபார் சேதுராமன், அதே மாதிரி பி பார் பாலசுப்ரமணியன், 3 பேருமே உறவினர்கள். ஒருத்தர் வந்து ஆடிட்டரா இருக்காரு, இவர் சேதுராமன் வந்து அவர் இந்தியன் பேங்க் ஐஓபி மேனேஜரா இருந்தாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல ரொம்ப கொஞ்சம் ஏக்கர் தான், கொஞ்சம் ஏக்கர் ஆரம்பிச்சு ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்ச நாள்ல அண்ணாதுன்னு சொன்னா அதை கொஞ்சம் ஷெட்டு போடுறாங்க. ஷெட்டு போட்டு நீட்டிச்சு அப்படியே மாட்டு கூட்டகை அமைச்சு கொஞ்ச நாள சங்கராச்சாரியில வர ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துக்கு பேரு சண்முகா. ஆனா அது என்ன பண்ணாங்கன்னா, சண்முகாங்கிறது அப்படியே அப்ரிவேஷன் ஆகி சாஸ்திரான்னு மாத்தி சங்கராச்சாரியர் வருவாரு.
சங்கராச்சாரியர் வர்றதுக்காகவே அவருக்கு வந்து மலம் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புளி பறிச்சு அவர் வாழை இலையில தான் மலம் கழிப்பாரு பாத்ரூம் லெட்டின் போவாங்கிறதுக்காக அந்த வாழை இலையை வச்சு அது கூட போய் காவேரி யாத்திரை உடனே அந்த மாதிரி பல பூஜை குணஸ்காரங்கள்லாம் அதுல தொடங்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. அது எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில அது அதாவது அது கண் இமைக்க நேரத்துல கடை 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 கடன் அது முன்னேறிடுச்சு. அதுல பல பேர் அவங்க அதிகாரிகள்லாம் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக விளக்கவங்க என்ன, அது யாரும் அரசாங்கம் அது லைசன்ஸே கொடுக்கல, அரசாங்க அனுமதியே கொடுக்கல, அரசாங்கம் திறந்தவெளி சிறைச்சாலைக்கு ஒதுக்கிடுச்சு அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டாங்க. அது அதே மாதிரி வாரி புறம்போக்கு புறம்போக்கு இது பூராமே மக்களுடைய ஏழ்மையை, ஏன்னா எங்க பகுதி நான் அந்த ஊர்காரன் தான் தங்கிப்பிடி பக்கத்துல, எங்க அந்த மக்கள் ரொம்ப வறுமை கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் நிலம் நல்ல விலைக்கு வருதுன்னா எல்லாத்தையும் வித்துட்டாங்க. இதை பூரா பயன்படுத்தி அந்த இடத்த அவங்க ரொம்ப அது பெரிய விலையை உருவாக்கி அந்த பகுதியில் இந்த கல்லூரியை நீட்டி நீட்டி கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ கட்டிட்டு போன பிறகு என்னாச்சு, ஒரு கட்டத்தில் குறிப்பாக நாங்கள் வந்து இதில் அந்த இடத்துல வேணும், திருப்பி அந்த இடம் வேணும். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் என்ன கேட்டுக்கணும்னா எங்கள் ஊருக்கு ஹைஸ்கூல் கேட்டோம். அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஹாஸ்டல் கிடையாது, ஷெட்யூல்டு ஹாஸ்டலோ பேக்வேர்டு ஹாஸ்டலோ கிடையாது, அரசாங்க உயர்நிலைப்பள்ளி எங்கள் உயர்நிலைப்பள்ளியே கிடையாது, இதெல்லாம் தான் நாங்கள் கேட்டுக்கிருந்தோம். இந்த இடத்த அவர் ஆக்கிரமிச்சு அரசாங்கத்தோட உதவியோட அவர் கிட்டத்தட்ட அப்ப நீதிமன்றத்திலயும் பல விஷயங்கள் அவருக்கு சாதகம் வாங்கிட்டாரு. ஒரு பெரிய அளவுக்கு அது ஆக்கிரமிப்பு பண்ணி, நீங்க சாதாரணமா ஒரு ஏழை போய் ஒரு கூரை வீடு கட்டினா, ஒரு குடிசை கட்டினா, ஒரு சைக்கிள் வாடகை சைக்கிள் கம்பெனி வச்சா, ஒரு கண்ணாடி வளைய கம்பெனி வச்சா அடிச்சு நொறுக்கி தரைமட்டமாக கூடியவங்க இவ்வளவு, அவர் கிட்டத்தட்ட 31 ஏக்கர் நாங்க சொல்றது இன்னும் கூடுதலா இருக்கும். அவங்க ஆக்கிரமிப்பு உயர்நீதிமன்ற கணக்குப்படியே 31 ஏக்கர்ல 28 கட்டடம் 28 பெரிய பெரிய கட்டடமா கட்டி வச்சிருக்காரு. அது இந்த ஆக்கிரமிப்புக்கு சாஸ்திராங்கிற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆக்கிரமிப்புக்கு நான் தெளிவா சொல்றேன், ஆடிட்டர் குருமூர்த்தி, இந்த பின்னணியில ஆடிட்டருடைய குருமூர்த்தி இருக்காரு. இந்த மாதிரிதான் அவங்க அந்த இடத்த வளர்த்து ஏடிஎம்கே ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன நினைச்சுக்கணும்னா அது எம்ஜிஆருடைய திட்டமாகவும் இருந்ததுனால அதிமுக பயம் இருந்துச்சு. இந்த இடத்த வந்து சுத்தமா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயம் இருந்துச்சு. எடப்பாடி வரைக்கும் பயந்துக்கிட்டாங்க. எடப்பாடி கூட வந்து இந்த வேகன்சி பேடி அவர் தலைமையில ஒரு கமிஷன் போட்டு தான் ஆய்வு பண்ணாரு. ஆனா டிஎம்கே ஆட்சி இப்ப வந்த பிறகு நாங்க வந்து முக ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இந்த ஆக்கிரமிப்பை காலி பண்ணணும், சாஸ்திர ஆக்கிரமிப்பை காலி பண்ணணும் சட்டமன்றத்துல பேசினாரு. அவர் அறிக்கை கொடுத்தாரு. அவர் வந்து திருமலை சமுத்திரத்து கிராம மக்கள் நேரடியா பார்த்து அவர் சங்கம் ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு தஞ்சாவூர்ல, அவரை பார்த்து நேரா மனு கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் அது மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப என்ன பண்றாருன்னா திமுக ஆட்சியில இப்ப 22ஆம் தேதி இங்கிலீஷ் இந்து பேப்பர்ல வந்திருக்கு, ஒரு அவசரமாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொண்டா இருக்காங்க. அதாவது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 26 திருத்தம் பண்ணி இப்ப அவங்க சாஸ்திரால என்ன ஏமாத்துறாங்கன்னா, அவங்க பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல தச்சங்குறிச்சியில ஒரு 80 ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்கு, அல்லது மத்த இடத்துல நல்லா இருக்கு, நாங்க அந்த பூமியை கொடுத்துட்டு இந்த பூமியை வச்சுக்கிறோம், அதாவது கட்டடத்தை கட்டிட்டு இதை வச்சுக்கிறோம்னு சொல்லி சொல்றப்ப அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி அதுக்கு இசைவு தெரிக்கிற மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை இப்படி திரும்பவும் விசுவரூபம் எடுத்து தீப்பிடிக்கிற மாதிரி ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. சார் இதே இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா 1980 அதாவது கோர்ட்டே சொல்லிடுச்சு 1984 வந்து அவங்க இந்த கட்டடம் கட்டுறாங்க. 85ல 86ல ஆக்கிரமிப்பு தொடங்குச்சு, உயர்நீதிமன்ற திருப்பே இருக்கு. அவங்க முதல் ஆக்கிரமிப்பு தொடங்கிய ஆண்டு 1986, இது நீதிமன்ற திருப்புகளே வருது. அப்பயே எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, அதாவது காலி பண்ண சொல்லி. இந்த நோட்டீஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க, ஒரு சாதாரண ஏழைக்கு கொடுப்பாங்களா? தூக்கில எறிகிறாங்க, எந்த அறிவிப்பும் இல்லாமல புல்டோசர் வச்சு கட்டப்பாறை வச்சு இடிச்சு நொறுக்கு 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 நொறுக்குறாங்களே. இந்த சாஸ்திராவுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, மாலை மரியாதை பூனை புனஸ்காரம் பண்றது, பூஜை புனஸ்காரம் பண்ணி தெண்டனிட்டு கும்பிட்டு பணிஞ்சு காலி பண்ணுங்க. காலி இன்னும் சொல்லப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிச்சு, அரசுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அதுல இருக்கு, நீ வேலி வச்சு உன் இடத்த ஐடென்டிஃபை பண்ணு, அரசாங்க இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கிறத வேலி வச்சு செய்யும் சொல்லி சொன்னாங்க. எந்த அரசாங்கமும் எந்த அதிகாரியும் இது வரைக்கும் இது அமுலாக்கல. இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்ப 85 86ல இருந்து ஆக்கிரமிப்புனா அரசு அதிகாரிகளுடைய உதவி இல்லாம இது நடந்திருக்காது, இதை ஏற்கனவே கூட நீங்க சொன்னீங்க, அது அது உண்மைதானே? இல்ல, அரசு அரசு அதிகாரிகள் வந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் த கவர்மெண்ட் தான். அரசு அதிகாரிகள் சில பேர் வந்து தீவிரமா ஆர்வமா வந்தாங்க, இதை காலி பண்றதுக்காக துடிப்போடு செயல்பட்ட பல அதிகாரிகள் எங்க கண் முன்னாடி தெரியுறாங்க. ஆனா வந்து 2 நாள்ல வந்து படம் எடுக்கிற பாம்பு மாதிரி வந்துட்டு 2 நாள் எல்லாம் பெட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிட்டாங்க. அது காரணம் மேல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த 2 பேருமே
இந்த ஆக்கிரமிப்பை கண்டுக்கல, அவங்க அனுமதிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் வந்த பிறகு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் வைக்கல என்ன சொல்லிருக்கிறாருன்னா, அவங்க இப்பயும் இந்த ஆக்கிரமிப்புல கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கொடுமைன்னா, அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கு, அவங்க காசு கொடுத்து கிரயம் வாங்கிய இடம் இருக்கு, அங்க இந்த கட்டணம் கட்டல. அதுக்கு பதிலாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டணத்தை கட்டுறாங்க. இன்னொரு விஷயம், என்ன டெக்னிக்கா செஞ்சாங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு, சாப்பிட போறோம். சாப்பிட போறப்ப நீங்க 100 பேரை உட்கார வச்சுட்டு டோக்கன் எல்லாம் கொடுத்து காசை வாங்கிட்டு அப்புறம் சமைக்கிறது மாதிரி, இவங்க பல காலேஜ், பிஎட்டா இருக்கட்டும், டி ஃபார்ம் ஃபார்மசி படிப்பா இருக்கட்டும், லா காலேஜா இருக்கட்டும், இது கூட தொடங்கிட்டாங்க அனுமதி இல்லாமல. கண்டிப்பா அரசாங்க எஜுகேஷன் கவுன்சில் சரியான அனுமதி இல்லாமல, அதாவது டோக்கனை கொடுத்து உட்கார வச்சுட்டு அப்புறம் சோறாக்குறது, அப்புறம் சாம்பார், அப்பளம், வடை, அப்புறம் போய் செய்யறது, பாயசம் செய்யறது, அந்த மாதிரியே ஒரு துணிச்சல். அதுக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு அரசாங்கத்தோட ஆசியோட, இது தி பிளஸ் திங்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், இரஸ்பெக்டிவ் ஆஃப் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, அவங்க ஆசியோட நடந்துச்சுதான் நாங்க சொல்றோம். கண்டிப்பா சார், அதான் இப்ப வெளியில இருக்கிற முதல் கட்டடமா இருக்கிற அந்த சாணக்கியான்ற கட்டடம், அதாவது அந்த லா காலேஜினுடைய அந்த கட்டடம், சட்டக்கல்லூரிக்காக சாணக்கியான்ற பெயர்ல அவங்க கட்டியிருக்கிற கட்டடம் தான் மெயின்ல அந்த திறந்தவெளி சிறை என்ற போர்டு இருந்த இடத்துக்கும் பக்கத்துல இருந்ததா இருந்தது. அப்பதான் வெளியில ரொம்ப பரவலா ஆக்கிரமிப்புன்னு பரவலா தெரிய வந்ததா சொல்றாங்க எல்லாரும். இந்த சட்டக்கல்லூரி வரும்போது ஒரு விதிமுறை இருக்கிறதா சொல்றாங்க, அந்த மாதிரி விதிமுறை இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். என்னன்னா, அந்த மாவட்டத்துல இருக்கிற பார் கவுன்சில், அதை ஒட்டி இருக்கிற பார் கவுன்சில் வந்து ஒப்புதல் கொடுக்கணுமாம்ல, ஒரு சட்டக்கல்லூரி வருது அப்படின்னா அந்த பார் கவுன்சில் ஒப்புதல் கொடுக்கணும், அந்த ஒப்புதல் கொடுக்காம அவங்க அங்க சட்டக்கல்லூரி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது அப்படியா? நிச்சயமா அந்த மாதிரி இருந்துச்சு, பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பின்னாடி பார் கவுன்சில் அனுமதி வாங்கிடுறாங்க. ஆனா இப்ப பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, அது ஃபார்மசி படிப்பா இருக்கட்டும், அல்ல ஆசிரியர் படிப்பு, மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு. பிஎட் படிப்புலாம் அவங்க முறையான அனுமம் பெறாமல், முறையான உரிமம் பெறாமல், அனுமதி பெறாமல் தான் ஆரம்பிச்சாங்க கோர்ஸ். பிஎல்லாம் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. பிறகு அவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அவங்க கிட்டத்தட்ட வந்து யார மத்திய சட்ட அமைச்சரை கொண்டு வர முடியுது, நீதிபதிகளை கொண்டு வர முடியுது, எல்லாத்தையும் காமிச்சு ஒரு அதிகார செங்கோல். அவங்க பார்த்தா பசுத்தோல் போர்த்திய புலி, அந்த இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை நடத்துறவர் பசுத்தோல் போர்த்திய புலியாக இருந்து அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்தினாரு. இப்ப நிர்வாகத்தை நடத்துறவரோட பேர் என்ன சார்? அதாவது சேதுராமன் தான் அதுல மெயினா ஏற்கனவே ஆரம்பிச்சது. இப்ப அவருடைய மகன், அவருடைய மகன் தான் துணைவேந்தரா இருக்கிறாரு. அவரு மகன் துணைவேந்தரா இருக்கிற மகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த விஎஸ்பின்ற மூணு பேர்ல அந்த சேதுராமனுடைய பையன் தான் இப்ப அதை நடத்துறாரு. இந்த விசிபி ட்ரஸ்டை பொறுத்த வரைக்கும், அதுக்கு பிறகு வேற ஒரு ட்ரஸ்ட் பேரை மாத்திட்டாங்க, பாலகங்கா ட்ரஸ்ட்னு மாத்துறாங்க. அதுல அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொழில் போட்டியில வி ஏ வெங்கட்ராமனையும் காலி பண்ணிட்டாரு, வி பாலசுப்ரமணியும் காலி பண்ணிட்டாரு, சேதுராமன் நின்னது. இப்ப சேதுராமனுடைய குடும்ப சொத்து, அதாவது ஹைகோர்ட்ல தெளிவா சொன்னாங்க, எப்ப நீங்க வந்து இன்னும் கல்வி சேவை செய்யறேங்கிறீங்களா, இவங்க கேட்கறப்ப அப்புறம் என்ன கேக்குறது, லேடிஸ் ஹாஸ்டல் அங்க இருக்கு, எங்களுக்கு காலி பண்ண அவகாசம் வேணும். ஏற்கனவே நான் சொல்றேன், நெட்ரிக்ங்கிற பத்திரிகையில பாலியல் குற்றச்சாட்டங்களே சொல்லப்பட்டுச்சு. 2001 அந்த வளாகத்துல பாலியல் குற்றங்கள் நடப்பதாக 2001 நெட்ரிக்கன் பத்திரிகையில எழுதினாங்க. அதை பத்தி கூட விசாரணை நடத்தல, ஆனா போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த பகுதி மக்கள், திருமலை சமுத்திரம் பகுதி மக்கள், வல்லத்துல பல கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் தொடர்ந்து எங்கேயுமே நீங்க வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு இல்லாம இல்ல, இதுக்கிடையில அவங்க செஞ்சாங்க. அப்ப அந்த முறையில இவர் மட்டுமே சோல் ப்ரொபரேட்டரா மாறிட்டாரு. இவங்க நடத்துறது கல்வியை இலவசமாக தரவில்லை, ஹாஸ்டல்ல பிள்ளைங்களுக்கு சோறு சும்மா போடல, லட்சக்கணக்கான ரூபாயில பணம் வசூலிக்கிறாங்க. அதான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி ஒரு தீர்ப்புல சொல்றப்ப என்ன சொன்னாருன்னா, அதுல வந்து என்ன வேடிக்கைன்னு சொன்னா, உயர் நீதிமன்றத்துக்கு போறப்ப நூடி ராம்மோகன் ராவ்னு ஆந்திர நீதிபதியும் எஸ் எம் சுப்பிரமணியன்கிற ரெண்டு நீதியரசர் தான் இந்த முதல்ல இந்த வழக்கை விசாரிச்சாங்க. அதுல வந்து ஒரு டிசன்ட் வியூவா டிஃபர்டு வியூ, அதாவது ஒரு ஜட்ஜி வந்து அவங்க வந்து கேக்குறாங்க, அவங்க வேற இடம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதனால அவங்கள்ட்ட ஏதாவது பணமோ நஷ்டஈடோ வாங்கிக்கிட்டு இந்த இடத்த கொடுத்துட்டு, அதாவது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த நிர்வாகத்திலே ஒப்படைக்கலான்னு ஒரு ஜட்ஜி சொன்னாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் இல்ல கொடுக்க கூடாது, அது வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம், அதை காலி பண்ணணும் அப்படின்னு எவிக்ஷன் சொன்னாரு. இதுல வேறுபட்ட தீர்ப்புகள் வந்த பிறகு இந்த வழக்கானது ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயன் அவருக்கு ரெஃபர் ஆகுது. அவரும் தெளிவா தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதிகள் ரெண்டு பேருமே தீர்ப்பு சொல்றப்ப, அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம், செல்ஃப் ஃபைனான்சியல்னு ஆரம்பிச்சு அதுல மோசடி பண்ணி கல்வியை வியாபாரம் பண்றாங்க, சந்தையாக்குறாங்க, கல்வி வியாபார பொருளாக்கப்படுது. உண்மையிலேயே தர்மத்துக்கு நடத்தப்பட்டா அதை கொடுக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் நடத்தலாமே,
அதனால ஒரு வியாபாரத்துக்கு துணை போகக்கூடாது, அந்த இடத்த காலி பண்ணணும் அவங்க தீர்ப்பு சொன்னாங்க. அது ரொம்ப இவர் புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு போய் ஜனாதிபதியை சந்திக்கிறது, நீதிபதிகளை எல்லாம் அழைச்சிட்டு வர்றது, அருண்ஜேட்லியை கூட்டிட்டு வர்றது, இப்படி பெரிய பெரிய பந்தா பரிவாரங்கள் தன்னோட அதை பூரா சங்கராச்சாரியாரை கொண்டு வர்றது. ஒரு ஜெயலலிதா கைது செய்யறதுக்கு முன்னாடி இந்த சங்கராச்சாரியார் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு, அவர் சின்னாலா மாத்திரம் ஜெயலலிதா தான் காமிச்சிச்சத, அவ்வளவு பேர் அப்போ வந்துருந்தாங்க. அதனால எல்லாருமே ரொம்ப ஒரு அவர் போன அவசரம் ஆயிடும், பயப்படுவாங்க. அவரை எதிர்க்கிறதுக்கே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பின்னணியை உருவாக்குனாரு. அதனால அந்த மாதிரிதான் அந்த சேதுராமன் அந்த இடத்த சுவாதீனப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த பகுதியில் கூடிய மக்கள் பட்டா இல்லாம நிலம் இல்லாம குந்த குடிசை இல்லாம தவிக்கிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் கிட்டத்தட்ட அந்த இடத்த அபகரித்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு இப்ப டைம் வாங்க முடியல. நான் தெளிவா ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு நினைச்சா அரசாங்கம் காலி பண்ணலாம். இன்னைக்கு நினைச்சா MK Stalin தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சார்னா புல்டோசர் வச்சு இடிக்கலாம். இவங்க வந்து தெளிவாக சொல்றேன், எனக்கு ஒன்னும் திமுக அண்ணா திமுகங்கிறது இல்ல. ஏன்னா எடப்பாடிட்ட ஒரு பின்வாங்குதல் இருந்துச்சு. அதாவது அவங்க இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு எப்படி அனுமதி வாங்கினதா அவங்க சொன்னாங்கன்னா, MGR வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னாராம், அவரை கட்டிக்கிட்டுன்னு சொன்னாராம். பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்ப இருந்த கலெக்டர்ட்ட சொன்னாராம், கிசு கிசுன்னு போய் டி ஆர் ராமசாமி கலெக்டர்ட்ட போய் அவங்க அந்த இடத்த கட்டிக்கிட்டுன்னு சொல்லி சொன்னாங்களாம். எல்லாமே காதுல இவரு காதுல MGR பண்ருட்டி காதுல கிசு கிசுன்னு சொன்னாராம், பண்ருட்டி கலெக்டர் காதுல கிசு கிசுன்னு சொன்னாரா கட்டிக்கிட்டாங்களாம். அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி வந்தப்ப சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கு தன்னை சிறப்படுத்திக்கிட்டு இப்ப சமீபத்துல சிறப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் விட்டு கொடுக்குது, நீங்க வந்து மூணு வக்கீல்கள் ஆஜராகிறாங்க, அரவிந்த் PH அரவிந்த் பாண்டியன் ஆஜராகிறாரு, அதே மாதிரி வந்து ஹெக்டேன்னு ஒரு வக்கீல் கர்நாடகத்திலேருந்து வந்து இந்த கேஸ் நடத்துறாரு. அவர் மூணு முக்கியமான வக்கீல்கள் வந்து நிர்வாகத்தை ஆஜராகிறாங்க. தமிழ்நாடு சர்க்கார்லேருந்து கவர்மெண்ட் GP அட்வொகேட் ஜெனரல் கூட போறதில்ல, ஏஜி கூட போறதில்ல, அது துணை ஏஜி அடிஷனல் ஏஜி தான் போறாரு அவரு. அப்ப இந்த கேஸ் என்ன நினைக்கிறீங்க நீங்க, இதெல்லாம் சொல்லிதானே ஜெயிச்சீங்க? நான் கேட்கறேன் திமுகவை, வேற யாரையும் விட திமுகவுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து இங்க எதிர்கட்சியை கோரிக்கையா மக்கள் கோரிக்கையை ஆதரிச்சிருக்கிறீங்க, சட்டமன்றத்துல பேசிருக்கீங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க, கேவியட் போட்டுக்கலாம்ல. இன்னும் நீங்க தொழில் தெரிந்தவங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு வந்து அவங்க 33 ஏக்கர் நிலம் வந்து 31.37 ஏக்கர் ஆக்கிரமிப்பு, நான் சொல்றது இன்னும் கூடுதலா இருக்கு, அதுக்கான ஆவணங்களை கட்ட இருக்கு. இந்த ஏக்கர் நிலத்தை காலி பண்ணதுக்கான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா, இவங்க ஹைகோர்ட்டை மூவ் பண்றப்பயே தமிழ்நாடு அரசாங்கம் கேவியட் போட்டுக்கலாம், கை கட்டி வேடிக்கை பார்த்தார்கள். அதுக்கு பிறகு பேசுறப்பயாவது ஒரு ஸ்ட்ராங்கான அட்வொகேட் வச்சு பேசலாமே, அதையும் பேசல. ஆனா டம்மியாக ஒரு பொம்மையா தான் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படியே சொரணம் இல்லாம ஏதோ போய் உப்புக்கு சப்பானியா தான் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த அரசாங்கத்தினுடைய துணையோட அந்த இடம் ஆக்கிரமிப்பு நியாயப்படுத்தப்படுகிறது. போற போக்க பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா நாங்க அனுமதிக்க மாட்டோம், நாங்க தொடர்ந்து போறோம். இப்ப நீங்க சொல்றது ஒரு ஸ்டேஞ்சா இருக்கு, ஒரு அந்நியமா இருக்கு. அதாவது இப்ப திமுக கவர்மெண்ட் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஆரியபுரத்துல அண்ணாமலை புறத்துல நடந்த அதாவது அவங்க எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த உடனே அந்த கட்டடங்கள்லாம் இடிச்சு தள்ளுறாங்க. அதே மாதிரி சென்னையில இருக்கிற மற்ற ஏழை எளிய மக்கள் வசிக்கிற மற்ற பகுதிகள் நிறைய நகர்கள் சொல்றாங்க, திடீர் நகர், அந்த குப்பம், இந்த நகர் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அங்கிருந்து வாரி சுருட்டி வெளியூர்ல போ வெளிப்பகுதிகளில் சென்னையை விட்டு வெளியில போடுறாங்க. அது ஈஸியா இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஆக்கிரமிப்ப அவங்க துணிச்சலா அகற்றத்திற்கான கட்ஸ் உள்ளவங்க தானே. இது வந்து ஒரு மனசாட்சியோட பதில் சொன்னோம்னா, ஏழைகளுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு அநீதி, பணக்காரங்களுக்கு சட்டம் அதிகார சிங்கம் வளைந்து கொடுக்குது. நீங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு குடிசை வீட்டை ஒரு தரைக்கடையில வியாபாரம் பண்றவனை, ஒரு வாடகை கடை சைக்கிள் கம்பெனி நடத்துறவன, அல்லது ஒரு வளையல் வியாபாரிய, பொம்மை தஞ்சாவூர்ல பொம்மை தலையாட்டி பொம்மை விற்கிறவங்கள அடிச்சு நொறுக்குறீங்க, பீரங்கிகளால ஏவி விடுறீங்க, பீரங்கி படையை வச்சு துவம்சம் பண்றீங்க, பல நல்ல தொல்பொருள் சின்னங்கள்லாம் அடிபட்டு போகுது. ஆனா நீங்க அங்க போன பிறகு நீங்க பெண்டாயிடுறீங்க பணக்காரங்களை கண்டா, அல்லது வந்து அவங்களுக்கு வந்து பின்புலம், நான் சொல்றேன் அவங்களுக்கு பாரதிய ஜனதாவோட பின்புலம் இருக்கு. ஓ பகிரங்கமாவே சொல்றேன், BJPயோட திமுக சமரசமாகி குருமூர்த்தி பேர் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், குருமூர்த்தியோட ஒரு சமரசம் இருக்குதுல, அந்த சமரசம் இன்னும் சொல்ல போனா எப்பவுமே கலைஞர் குடும்பத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துல சில உறுப்பினர்கள் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துல இருந்து அவங்க குடும்பத்தினுடைய சில உறுப்பினர்களும் இந்த பேரத்துல ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் நாங்க என்ன கேட்கறோம், இன்னைக்குங்க திருக்காட்டுப்பள்ளியில இதே தொகுதி, இந்த தொகுதி திருவையாறு சட்டமன்ற தொகுதியில வருது, திருக்காட்டுப்பள்ளியில ஒரு அரசு கல்லூரி சாங்ஷன் ஆயிருக்கு. அங்க அந்த கவர்மெண்ட் காலேஜை கட்ட இடம் இல்ல,
கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே பக்கத்துல சிம்மாசனம், தங்க சிம்மாசனம் போட்டுக்கிட்டு ஒரு தனி நபர் அங்க ராஜபாட்டில உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு இந்த சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா கிடையாது, ரூல் ஆஃப் மணி, ரூல் ஆஃப் கரப்ஷன், ரூல் ஆஃப் ஆர்பிட்ரரி தான் இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. சார், இப்ப அதே மாதிரி அந்த திறந்தவெளி சிறைன்னு அந்த போர்டு வந்து ரொம்ப காலமா இருந்தது, இப்ப அது நீங்க உடைச்சிருக்கிறதா உங்களுடைய முகநூல் பதிவுல அந்த படத்தை பார்த்தோம். அப்ப அந்த அந்த போர்டு என்பது வந்து அரசாங்க சொத்து, அந்த அரசாங்க சொத்தை உடைச்சிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் தான் உடைச்சிருக்கணும். இது சாதாரணமா பார்க்கிற பார்வையிலேயே தெரியும், ஆக்கிரமிப்பாளர்கள் தான் உடைச்சிருக்கணும். அந்த வழக்கு அவர்கள் மேல பதியப்பட்டிருக்கிறா சார், பதியப்பட்டிருக்கா சார்? மிக துல்லியமான கேள்வி நீங்க கேக்குறது. சரி, இந்த சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு இருக்குல்ல, சாஸ்திராங்கிற சாம்ராஜ்யம், அந்த விஸ்தரிப்பை எது தடுத்து நிறுத்துச்சுன்னா, அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துல மேலண்ட பக்கத்துல கிறிஸ்துவ சுடுகாடு இருக்கு, கிறிஸ்துவ மக்கள் சுடுகாடு இருக்கு, அதுல வந்து சிலுவைகளாக பொறிக்கப்பட்ட சுடுகாடு. ஒருவேளை அந்த சுடுகாடு இல்லைன்னா இன்னும் இடத்த சேர்த்திருப்பாரு. அந்த சுடுகாடு தான் தடுத்து நிறுத்துச்சு. சுடுகாடு தாண்டி திருப்பி திறந்தவெளி சிறைச்சாலைக்கு பாவமா ஒரு இடம் கிடக்கு. அந்த பாவமா கிடக்குற அந்த இடத்துல அது யாருமே ஒரு அகிரிணையா அந்த போர்டு வச்சாங்க, அரசாங்கம் ஒரு போர்டு திறந்தவெளி சிறைச்சாலைக்கு என்ன இடம்னு, அதையே அடிச்சு நோக்கி கீழே அதுவும் தரைமட்டமா கிடக்கு. இதை வந்து வேற யாராவது செஞ்சிருந்தா, இதை அரசாங்கம் எவ்வளவு அப்படியே அந்த பூனை அது புலி மாதிரி போய் பாஞ்சிருப்பாங்கல்ல, புலி சிறுத்தை மாதிரி போய் பாஞ்சி எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து அரசு பண்ணி போட்டுருப்பாங்கல்ல. நாதி இல்லாம அனாதையா ஒரு காட்டுல கவர்மெண்ட் வச்சு அந்த பலகை, அடையாள பலகை கிடக்கு. நான் போய் மனு கொடுத்துட்டோம், இது சம்பந்தமா மனுவும் கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட. ஐயா நீங்க வந்து உள்ள நாங்க தான் நாட்ட போறோம், நீங்க வந்து இந்த மாதிரி செய்யலங்க அரசாங்கத்தோட போல், உங்க இடம் உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்திருக்கான், உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் கிச்சன்ல பூந்து ஒருத்தர் சமைச்சுக்கிட்டு இருக்கான், உங்க பாத்ரூம்ல ஒருத்தன் பூந்திருக்கான், நீங்க உங்க இடத்த மீட்டுக்குங்கய்யா, உங்க இடங்கிறது எங்க அரச மக்களும் சேர்ந்தது அப்படின்னு சொல்றப்ப, இது வரைக்கும் அதுல நடவடிக்கை எடுக்கப்படல. இன்னும் அவங்க சொல்றாங்களே அந்த இடம் இன்னமும் இந்த கல்ல தூக்கிட்டு போடக்கூடாது, அந்த பலகையே இந்த அடையாள அட்டைகள் கூட இல்லாம கூட அவங்க பண்ணலாம், அந்த மாதிரிதான் அவங்க பண்ணியிருக்காங்க. திறந்தவெளி சிறைச்சாலைங்கிற அந்த பலகை அடிச்சு நொறுக்கப்பட்டு தரைமட்டமாய் கிடக்கு. இது அதிகாரியுடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருக்கு, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுக்க போறோம், இந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்களை கொடுக்க நாங்க இடத்துல இறங்குவோம். இந்த போராட்டங்கிறது அரசாங்கம் வேணா வேடிக்கை பார்க்கட்டும், ஒரு தனி நபர் ஏகாதிபத்தியமா நாங்களும் பாத்துக்கிறோம் என்கிற சூழ்நிலை தான் இந்த பத்தி நாங்க அணுகிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அந்த சங்கராச்சாரியர் முன்னாடி இருந்த சங்கராச்சாரியார் காலத்துல இருந்து அவங்க வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, பிஜேபி அவங்களுக்கு பின்னாடி இருக்குது, குருமூர்த்தி போன்றவர்களா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆர் எஸ் எஸ் னுடைய கூடாரமா அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் சண்முகா பாலிடெக்னிக் காலத்துல இருந்து செயல்படுது அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க, அது நிறைய பத்திரிகைகள்ல செய்தியா கூட வந்திருக்கு. ஆர் எஸ் எஸ் னுடைய முகாம்கள், அதாவது சாகா தொட்டு அவங்க வரிசையா வரிசைப்படுத்துற முகாம்கள் எல்லாம் அதனுடைய பயிற்சி களமா இருக்கிறது தமிழ்நாட்டுல, முக்கியமான இடம் சாஸ்திரா பல்கலைக்கழகம். அதனாலையும் கூட அந்த ஆக்கிரமிப்பை பற்றி எந்த அதிகார வர்க்கமும் கேள்வி கேட்க முடியலன்னு சொல்றாங்க, அது என்ன சார் அது? இது ரொம்ப மிக உச்சகட்டமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. சாஸ்திராவுக்குள்ள நடக்கிறது கிட்டத்தட்ட ஆர் எஸ் எஸ் ஷாகாவோட அனுமதி தான், ஆர் எஸ் எஸ் பேரேடு தான் அது வந்து கிட்டத்தட்ட அங்க அங்க வந்து நீங்க வந்து நீங்க சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமையில நடத்துவாங்க, தமிழ்நாடு பூரா ஒரு சட்டம் இருக்கும் சனிக்கிழமைகள்ல விடுமுறைங்கிறது, ஆனா அவங்க அங்க கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல. ஒரு ஒரு ஞாயி 2000 சங்கராச்சாரியார் பிறந்த நாளுக்காக ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு காலேஜை தொடங்கினாங்க, ஓப்பனிங் டே வச்சாங்க. அப்ப அந்த இடமானது அவங்களுக்கு வந்து பச்சை கொடி காட்டப்படுது, காக அணிவகுப்பு நடத்த இதை திமுகவும் சேர்ந்து சொன்னாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஏத்துக்கிட்டு ஆர் எஸ் எஸ் உடைய பேரேடு ராணுவ பயிற்சி முகாமாக சாஸ்திரா மாற்றப்படுகிறது நாங்க சொன்னோம், அதை வந்து தமிழ்நாட்டு போலீஸ் இப்பயும் வேடிக்கை பார்க்குது, நீ நடத்திக்க நடத்திக்கன்னு சொல்ற மாதிரிதான் இவங்க மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் உடைய வளர்ச்சிக்கு, இந்துத்துவ வளர்ச்சிக்கு, இந்த இவங்க திராவிட மாடல்னா, திராவிட மாடல்ங்கிறது ஆரியத்துக்கு துணை போறதா, திராவிட மாடல்ங்கிறது ஆரியத்துடைய பிரான்ச் மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மாத்திக்கிட்டு இருக்கு. அதனால அது வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய கல்வி நிறுவனம் தான், அது அதான் சாஸ்திராங்கிற பேர் அடையாளப்படுத்துவது, அதுதான் அதுக்கு திராவிடம் துணை போகுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதான் இல்ல, ஏன்னா வட மாநில மாணவர்கள் பெரும்பான்மையா நிறைய பேர் இங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த அதன் மூலமாகவே இங்க ஆர் எஸ் எஸ் உடைய கேடர்கள்ல படிக்க வைக்கிற விஷயமும் நடக்கிறதா சொல்றாங்க, அதையெல்லாம் பத்தி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியுமா சார்? நிச்சயமாக அங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க நம்ம உள்நாட்டு தமிழ்நாட்டு நம்ம சொல்றோம் எங்கெங்கயோ வட இந்தியாக்காரங்க பூந்துட்டாங்க, பானி பூரி விற்கிற இடத்துல பூந்துட்டாங்க, பட்டாணி விற்கிற இடத்துல பூந்துட்டாங்க, பச்சி விற்கிற இடத்துல பூந்துட்டாங்கன்னு சொல்றான்.
கல்வி நிறுவனங்களை பொறுத்த நீங்க அங்க பாக்கலாம். வடை அதாவது முதல்ல என்ஆர்ஐன்னு வச்சிருக்காங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன் கோட்டானு வச்சிருக்காங்க. இதோட சேர்த்து அங்க தமிழ்நாட்டு பையங்க, அதுலயும் தஞ்சாவூர் மாவட்டத்து பையங்க, அதுலயும் பூதலூர் செங்கிப்பட்டி பையங்க கிடையாது, இருக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே எங்க ஊர்ல நாங்க பிறந்த மண்ணல மசக்கை வந்த போதெல்லாம் தாய் வந்து இந்த மண்ணை கொடுத்து 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 கர்ப்பமான சூழ்நில இந்த மண்ணை தானே நீ ஆள போறன்னு ஊர்ல எங்க மண்ணுல எங்க இருந்தா வந்த ஒரு ஆளு இன்னைக்கு ஆதிக்கம் கொடிநாட்டிட்டு இருக்காரு. அந்த முறையில கிட இது ஒரு வடநாட்டுக்கான இன்ஸ்டியூட்டா மாற்றப்பட்டுருச்சு. மொழி அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, செக் செக் பண்ண மாட்டாங்களே. ஒரு அதிகாரி கலெக்டரோ டிஆர்ஓவோ அவங்களுக்கு மனசாட்சியோ தட்டி கட்ட அதிகாரிகள் இருக்காங்க. நான் நிச்சயமா சொல்லுவேன், கலெக்டர் ரேங்க்ல அவங்க போய் இந்த காலி பண்றதுக்காக ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணாங்க. ஆனா ரெண்டு நாள் அவங்க வாயில பிளாஸ்டரி போடப்பட்டது, செயல் லெட்டர் அவங்க அங்க கட்டி போடப்பட்டு உட்கார வைக்கப்பட்டாங்க. அதனால இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா திமுக திமுக இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. பிஜேபி காங்கிரஸ் உட்பட எல்லாமே சேர்ந்து இந்த அங்க வந்து இந்த நிறுவனத்தை எல்லாத்துலயும் அவருக்கு ஆள் இருக்கு. அந்த இருக்கக்கூடிய சேதுராமனுக்கு எல்லாத்துலயும் ஆள் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட அங்க அங்க எந்த ரூல் ஆஃப் நம்ம இந்தியாவுடைய கல்வி முறை, நம்ம கல்வி முறையே அங்க கிடையாது. ஆரிய கல்வி முறைன்னு சொல்றது அங்க நடத்தப்படுது. அது அங்க இருக்கக்கூடிய லீவு, அங்க அவங்க மாணவர்களை சேர்க்கறது ஒரு அதாவது இதெல்லாம் சாரிட்டியா செய்யல, தர்மத்துக்காக செய்யல. இதை பூரா சொல்லி அவங்க சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு இந்த லேபிள் அவங்களுக்கு பயன்படுது, அதுக்கு அரசாங்கம் துறை போதுங்கிறதான் இதுல நாங்க பாக்குற விஷயம். உள்ள ஹாஸ்டல்ல சில பெண்களுடைய பெண்கள் வந்து பிணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்ற செய்தி எல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். சாஸ்திரா கல்லூரிகள்ல பெண்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்திய கல்லூரி நிர்வாகம் சொன்னது, அது சஸ்பெக்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி வெளியில செய்திகள் வந்ததெல்லாம் வந்துச்சு. அது மாதிரி அடிக்கடி அங்க நடப்பதாகவும் சொல்றாங்க. அப்படி என்ன சார் அங்க ஒரு மர்மம் இருக்குது, அதை குறித்து என்ன தெரியுமா சார் ஏதாவது? இல்ல, இது நீங்க கேக்குற கேள்வியெல்லாம் துவக்க காலத்துல இருந்தே அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல இருக்கு. இது வந்து இது பொது மேடைகள்ல பொது வெளிகள்ல பல பேர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது வந்து நடக்கிறது, அதாவது காண்டம்கள் விற்கப்படுறது, காண்டம்கள் கிடக்கிறது, இதெல்லாம் பத்திரிகையிலே வந்து செய்தி. ஒரு மாணவனும் மாணவியும் வந்து ஒரு பாத்ரூம்ல வந்து ஒரு புணர்ச்சியில ஈடுபட்ட நிகழ்ச்சி, இந்த மாதிரி பல மாணவிகள் அங்கே வந்து ஒரு மாதிரி சோமபானம் சுரபானம் மாதிரி சப்ளை பண்ணப்படுற விஷயம். இது ஒரு கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக அங்கே மாறி இருக்கிற சூழ்நிலை. அங்கே நடக்கிற கொலைகள், தற்கொலைகள், படுகொலைகள், இங்கே பல விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர்றதில்ல. ஏன்னா அங்கே தான் நின்றுத ஊமை விழிகள் சினிமா மாதிரி, அது ஒரு கோட்டை, அது ஊமையன் கோட்டை மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த கோட்டையே அவங்க, அதாவது அது அது வந்து நீங்க இந்தியாவுக்குள்ள அது ஒரு தனி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தனி தமிழ்நாடு தனி தீவாக அது இருக்கு. அங்க இதை வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றமே சுட்டி காட்டி கூட அதிக அரசாங்கம் ஏன் தன் கைகளை கட்டி போட்டுருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, திரும்பி மீண்டும் சொல்ல விரும்புறது, ஸ்டாலின் மு க ஸ்டாலின் மனசு வச்சாருன்னா காலி யார் ஸ்டே கிடையாது. நீ வந்து ஆக்கிரமிப்பை காலி பண்றதை தடுத்து நிறுத்த எந்த நீதிமன்ற உத்தரவு நிலுவையில இருக்கு? விளக்கம் கேட்கறாங்க, விளக்கம் எப்படி கேட்கறாங்க? 35 வருஷமா என்னையா பண்றீங்க? 35 வருஷமாக நீங்க அதிகாரிகள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க? உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிற கேள்விய இந்த அந்த இடத்த வந்து அரசாங்கத்துக்கு மீட்டு கொடுக்கறத நீதிமன்றம் தான் செஞ்சிருக்கு. அந்த இடத்த அரசாங்கத்துக்கான கொடுக்கறதுக்கான நீதிமன்றங்கிறது ஒண்ணு இல்ல, நான் அரசாங்கம் அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கோம். விஷயம் தான், கோர்ட்டு தான் அந்த இடத்த காப்பாத்தி இது வரைக்கும் அரசாங்கத்துல உச்சந்தில ஓங்கி கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரிதான் அங்க பல மர்மங்கள் நடக்குது. நிறைவா தீர்ப்பு மன்றம், நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, இறுதியா கொடுத்த தீர்ப்பு, அது என்ன சார், அதோட சாராம்சம் என்ன? இப்ப நீதிமன்றம் வந்து இவங்க வந்து 2018 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. உச்ச நீதிமன்றம் வந்து அந்த இடத்த காலி பண்ணி கொடுங்க. அதாவது நான் மூணு பேர், மூன்று நீதிபதிகள் அமர்வுல ரெண்டு நீதிபதிகள் சொன்னது, அதாவது எஸ் எம் சுப்பிரமணியன், சி வி கார்த்திகேயன் சொன்ன அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துக்கு போறப்ப உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தை உத்தரவு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற ஏதாவது அப்ரோப்ரியேட் ரெமடி இருந்தா நீங்க வேற கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த அப்ரோப்ரியேட் ரெமடிங்கிறப்ப என்ன, எடப்பாடி ஆட்சி வந்தப்ப எடப்பாடி பீரியட்ல அவங்க கேட்கறாங்க, சேதுராமன் வழக்கம் ஒரு மனு கொடுக்குறாரு, விண்ணப்பம் கொடுக்குறாரு. அப்போ வந்து ககன்சிங் பேடி தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு இடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தப்படுது. அதுக்கிடையில டிஎம்கே ஆட்சி வருது, அவர் பேடி வந்து சென்னை மாநகர கார்பரேஷன் கமிஷனர் ஆயிடுறாரு. ஜெயந்தி ஐஏஎஸ் அவங்க ஒரு டிஎம்கே ஆட்சி வந்து ஜெயந்திங்கிற நம்ம ஒரு கமிஷன் போடுறாங்க. அவங்களும் தெளிவா சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க அதிகாரிகள்ல நீதிபதிகள்ல வைரமாக மிளிரக்கூடிய ஒளிரக்கூடிய நீதிபதிகளும் அதிகாரிகளும் இருக்காங்க. இதுல பாக்கலாம், ஜெயந்தி அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, சாஸ்திராவுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கொடுக்க கூடாது, நீங்க அந்த இடத்த அரசாங்கம் உடனே கைப்பற்றணும்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இது போற இப்ப இருக்கிற ஆட்சிக்கு இதை வச்சு அவங்க செஞ்சிருக்கலாம், திருப்பி ஃபார்மாலிட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்களாம்,
நோட்டீஸ் கொடுத்துறாங்க. இது அவங்க ஒரு கேப் டைம், இப்ப நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ பொழைச்சிக்க, நீ காப்பாத்திக்கிற லாங் ரோப் கொடுக்கறது அந்த மாதிரி போயிருக்காங்க. இப்ப போய் அவங்க வந்து இப்ப உயர் நீதிமன்றத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்க இந்த 33 ஏக்கர் ஆக்கிரமிப்புங்கிற விஷயத்தை பொறுத்தவரைக்கு அந்த இடத்துக்கு போல வேற இடம் நாங்க கொடுக்குறோங்கிறத பரிசீலிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை பரிசீலிக்கலாம், இது வந்து அரசாங்கம் தான் கேஸ் நடத்தலையே, கவர்மெண்ட் அட்வொகேட்டே போல அட்வொகேட் ஜெனரலே போலையே. அதனால நீதிமன்றங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படலாம், ஆனா இந்த பீரியட் 1984ல இருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. இப்போ பிப்ரவரியும் கொடுத்தாங்க, இந்த பிப்ரவரி 25ஆம் தேதி போய் கொடுத்தாங்க, மார்ச் 24 காலி பண்ணு கொடுத்தாங்க, அப்பயும் பண்ணல. அப்ப இது ஒரு 1 சென்ட் இடத்த ஒரு சுடுகாட்டுக்கு கூட இடம் வாங்க முடியாத இந்த நாட்டுல, ஏழை மக்களுக்கு கிடைக்காத இந்த நாட்டுல, ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவங்க கொடுத்துருக்காங்க சொன்னா இது அரசாங்கத்துடைய பலகீனம். அரசாங்கம் செயலற்று போகிற போது மக்கள் விழிப்பாங்க, மக்கள் செயல்படுத்து களத்துக்கு இறங்குவாங்க. முதல்லதான் இந்த பகுதி இப்ப தயாராகிட்டு இருக்கு. நாங்க நீதிமன்றத்திலையும் தொடர்ந்து இந்த ஃபைட் நடத்துறதுக்கான குழுக்களும் அமைக்கப்பட இருக்கு. இப்ப மக்கள் நல பேரவை சார்பா நீங்க தொடர்ச்சியா மனு கொடுத்துட்டு வரீங்க, இந்த விஷயத்த குறித்து பேசிட்டு வரீங்க. மக்கள் நல பேரவை என்ன இப்ப இந்த அரசோ இல்ல இப்ப இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல, ஆக்கிரமிப்பை அகற்றல அப்படின்னா உங்கள் தரப்பு நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப என்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க? முதல்ல வந்து அரசியல் கட்சிகளா இடதுசாரி கட்சிகள் ஆரம்பத்துல இருந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க, பல திருமுனை கூட்டங்கள் நடத்திருக்காங்க. சில தனிநபர் சமூக ஆர்வலர் அமைப்புகளும் இப்ப மக்கள் நலப்பேரவைகள் ஒரு சமூக ஆர்வலர் அமைப்பு, இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இல்லைங்கிற சமயத்துல நீதிமன்றத்தை உதாரணமாக கவர்மெண்ட் போட்டிருக்கிற அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் திருத்தம் 26A ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 26A திருத்தத்தை நாங்க சேலஞ்ச் பண்ண போறோம். இந்த திருத்தம் தவறு, இந்த திருத்தம் உள்நோக்கம் உள்ளது, இந்த திருத்தம் இந்த யாரை அழுதா அவங்கள்ட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டுல. இன்னும் எங்களுக்கு வந்து புயல் நிவாரணம் பணம் வரல, கஜா புயல இடிஞ்சது அப்படியே கிடக்கு, இன்னும் மத்திய அரசு கிட்ட வெள்ள நிவாரணம் பணம் வரல, பல சேதங்கள் பயிர் இன்சூரன்ஸ் வர மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் நீங்க சட்டம் போட மாட்டீங்க, ஹாஸ்ரா சேதுராமனுக்காக சட்டம் போடுவீங்களோ? அப்ப அதனாலதான் அதை நாங்க சேலஞ்சு பண்ணி நாங்களும் நீதிமன்றத்துக்கு போக இருக்கோம். ஏன்னா அரசாங்கம் இன்னைக்கு நான் மீண்டும் சொன்ன ஸ்டாலின் முதலமைச்சர் வரப்போறாரு, அவர் அந்த வழியா தான் வருவாரு. ஏன்னா செங்கிப்பட்டி தஞ்சாவூர் தேசியில தான் செங்கிப்பட்டி இருக்கு. அவர் அந்த இடம் வழியா தான் வரப்போறாரு. அதனால வந்து அவர் காலி பண்ணுவதற்கான முறையில எங்களுடைய கோரிக்கையை திருப்பி நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா அது வந்து நாங்க சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, மக்கள் நலனை காப்பாற்றுவதற்காக எல்லா வகையான போராட்டங்களையும் நாங்க வடிவங்களையும் கையாளுவோம். கண்டிப்பா சார், நிச்சயமா அது வந்து அந்த ஆக்கிரமிப்பு அரசனுடைய நிலம் அரசுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து அந்த செய்தியை குறித்த அனைத்து தகவல்களையும் அந்த ஆண்டுகள் முதற்கொண்டு அந்த எத்தனை ஏக்கருங்கிறது இன்னும் பல செய்திகளின் தரவுகளையும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் டமாரோ ப்ளூனர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய 1 வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின் பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.